கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தின் சார்பில் முப்பெரும் விழாவை நடத்துவதற்கு அனுமதி அளித்த கழக தலைவர் அவர்களின் பாதம் தொட்டு முதலில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று பொற்கிழி வழங்கி சிறப்புரையாற்றவுள்ள வருங்கால தமிழகம் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை முதலில் வணங்கி வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே முதலாவதாக பேசிய கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் பொன் கௌதம் சிகாமணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றுள்ள சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் உதயசூரியன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள முன்னாள் இன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழகத்தின் உறுப்பினர்கள் ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழக செயலாளர்கள் இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணியின் நிர்வாகிகள் காணொலி காட்சியின் மூலமே இந்திய வரலாற்று அரசியல் வரலாற்றிலேயே காணொலி காட்சியின் மூலமே பட்டி தொட்டி வரை கழகத்தின் கொள்கைகளை கொண்டு போக செல்லும் என்ற தலைவர் எண்ணங்களை வண்ணமயமாக்கும் தகவல் தொழில்நுட்ப அணியின் தம்பிமார்களையும் இந்த நேரத்திலே வரவேற்கின்றேன். முப்பெரும் விழா முப்பெரும் என்றால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்தது செப்டம்பர் 15, தந்தை பெரியார் பிறந்தது செப்டம்பர் 17, கழகம் தோற்றுவிக்கப்பட்டது 1949 செப்டம்பர் 19 ஆகிய இந்த மூன்றையும் இணைக்கின்ற இந்த விழா முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் நம் கழகம் எடுக்கின்ற அரசியலிலே மக்கள் பணியிலே கழகம் எடுக்கின்ற பணிகளை பிரதானப்படுத்துகின்ற ஒரு விழாவாக இந்த முப்பெரும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கொரோனா தொற்று காலத்திலே ஒன்றிணைவோம் வா என்கின்ற திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள பல லட்சம் குடும்பங்களை காப்பாற்றிய கழக தலைவர் அவர்கள் இந்த கொரோனா தொற்று காலத்திலும் நவீன யுக்திகளை கடைபிடித்து இன்று இந்த முப்பெரும் விழா நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எங்கள் மாவட்டத்திலே 600 மையங்களில் 60,000 நபர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். கழக தலைவர் அவர்களே, உங்களிடம் எங்கள் ஒரு இந்த நேரத்திலே ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். எங்கள் மாவட்டத்திலே மொத்தம் 4 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 4 தொகுதிகளிலும் அதிமுகவை டெபாட் செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். வருகின்ற 2021 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தொகுதியில் 4 வெற்றி பெறும். எங்கள் தலைவர் தளபதி அவர்களை அரியணையில் அமர்த்தும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவரிடம் ஒரு உரிமையோடு ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கின்றேன். கொரோனா தொற்று காலத்தில் இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கினீர்கள். இந்த நோய் தொற்று முடிந்து அனைவரையும் பொதுமக்கள் அதாவது ஓபனாக நடைபெறுகின்ற அந்த முப்பெரும் விழாவை எங்கள் மாவட்டத்திற்கே வழங்கும்படி உங்கள் பாதம் தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.